வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாக இன்னைக்கு உங்கள் அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. ஆமாம், அதுதான் கிளம்பிட்டு இருக்கோம். மத்தியானம் கூழ் ஊற்றுறது வீடியோலாம் எடுத்து நைட்டு தான் போட முடியும். நைட்டு கண்டிப்பாக நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். நடுவில் மத்தியானம் ஒரு வெளியே போக வேண்டிய இருக்கு எனக்கு. இந்த கலக்கப்போதியார் சரத் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை பார்த்துட்டு ஈவினிங் அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு. ஓகேவா? போகிற வேண்டிய சில வீடியோஸ் போடுவோம் பாருங்கள். ஓகேவா? கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடுவோம். நீங்களாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னும் சொல்ல வராங்க, வாய் மூடணும் உட்காந்துருக்காங்க. என்ன? இல்லை இல்லை, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் இல்லை, அவங்க இப்போ இப்படி பண்ணுறாங்க. என்னது சாரி, நல்லா இருக்குன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்டும். ஓகேவா? அங்கே இன்னும் டிஃபன் பண்ணலை, நீங்களாம் பண்ணிருப்பீங்க. அவங்க அம்மா வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, போய் பார்க்கலாம். போகலாமா? இன்னும் கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. டூலர்னால் வாசலில் போய் இறங்கலாம். ஆக்சுவலாக காரம் தான் லாஸ்ட்டில் நிறுத்திட்டு நடக்க வேண்டியது இருக்குது. ஈஸ்ட் முகப்பேரா வெஸ்ட் முகப்பேரா எனக்காக தெரில, பட் முகப்பேர் நோலாம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது பக்கம்தான். இது விஜயலட்சுமி சிஸ்டர் யாரும் இங்கே இருக்காங்க மட்டும் தெரியும் எனக்கு, பார்த்தா திட்டுவாங்க ஏன் சொல்லன்ட்டு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். ஆ, ரைட், ஓகே. இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். கூட ரெடி ஆயிடுச்சா? பவானிக்கு பயங்கர பசி, வந்தோடனே பாருங்க போட்டு உக்காண்டாங்க. ரைட், ஓகே. வந்துட்டு விக்கி வந்துட்டு இருக்கேன். ஆ, டூ வீலர்ல வரேன், நான் கார்ல வந்துட்டோம். வாங்கிக்கங்க, சூரிய மாதிரி கொடு, அப்போதான் சரி. ஓகே, சாப்பிடலாமா? இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, நல்லா காரசாரமாக இருக்கு. அது எப்படி இஞ்சி சட்னி செய்யறது கேட்டு உங்கள் அம்மா கிட்டே தே, ஒன்றும் தெரியல. அப்போ நாளைக்கு வச்சு பண்ணி காமிச்சிரு. செம்ம பசி போல இருக்கு உங்கள் பொண்ணுக்கு. செம்ம பசி. சாமி ஸ்டாண்டே அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. நீட்டாக வச்சுருக்காங்கல்ல, சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு ஒருவல், கூழ் கரைச்சி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூழ் கரைக்கு நல்லா இன்னும் கட்டியமாக இருக்குது. கூழ் கரைச்சிட்டு எத்தனையோ கோயில் நிட்ட ஊற்றி போவாங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, பூஜை மட்டும்தான் பண்ணணும். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. இப்போ எங்கே நாங்கள் வந்திருக்கோன்னா, மை நேம் இஸ் படம் இருக்கு இல்லையா, அதோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம். குக் வித் கோமாளி சரத் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருக்காரு, ஷூட்டில் இருக்காரு. அவரை பார்த்துட்டு பேசிட்டு அந்த போஸ்டர் ரிலீஸ் காமிச்சிட்டு அந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறோம், எப்படின்னு பாருங்கள். ஓகே, இந்த போஸ்டர் பாருங்கள். மை நேம் இஸ் இதுதான். இதை போஸ்டர் அவர்கிட்ட காமிச்சிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், வந்துருக்காரு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரத் வந்துட்டாரு.
அதே சாக்கல என்னையும் சேர்த்து சொல்லிட்டீங்க எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஹாய் 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 எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர் வந்திருக்காரு சில வந்தவள் நல்லா முடிஞ்சிச்சு வினோத் நம்ம டாக்டர்ஜி அப்புறம் வந்து சரத் எல்லாம் சேர்ந்து டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ரிலீஸ் பண்ணது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரத் பாடி சொல்றா ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு பந்தா இல்லாத ஆளுந்தான் இவரு தான் ஒன்று ஒரு என்ன சொல்றது ஒரு ஒண்ணுமே இல்லை அண்ணா என்ன டி ராஜேந்திரன் நான் மொட்டை ராஜேந்திரன் அவ்வளோதான் அண்ணன் வந்து நிறைய முடி வச்சா டி ராஜேந்திரன் முடி இல்லைனா மொட்டை ராஜேந்திரன் கூட எடுத்துக்கலாமா நேற்று வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் இங்கே உடத்துல கூழை ஊற்றிட்டு இருக்காங்க கூழை ஊற்றிட்டு வீட்டில் சாப்பிட உக்காண்டாங்க நம்மளுக்கு பிடிச்ச கட்டிக்கூழ் கட்டிக்கூழ் அந்த எல்லாம் காயும் போட்டு தண்டிக்கெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்களே சமப்பசி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கட்டிக்கூழ் நீ சாப்பிட்டியா இல்லையா இதோ சாப்பிட்டு போகிறேன் ஆ ரைட் ஓகே நீங்கள் உங்கள் அண்ணன் பையன் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவன்தான் ரைட் ஓகே நீங்கள் நான் கூழா சாப்பாடா ஏன்னா சாப்பாடு எப்பவும் கிடைக்கும் கூழ் கிடைக்காது இப்போ ஜனமாக கூட்டுறப்போ எடுக்கலாம் பார்த்த வீடியோ அதுக்குள்ள அங்கே சரத்துக்கிட்ட பேசிருக்கீங்க இல்லையா ஓகேவா சரி சாப்பிடலாமா எல்லாம் கூழ்னா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பக்கம் எங்கே சொல்லணும் இங்கே பாருங்க கூழ் கூழ் சாப்பிட வரீங்களா நீங்களும் கூப்பிடுங்க சாப்பிட சொல்லுங்க சின்ன மாமியார கூடுங்க வர சொல்லுங்க அவங்க ரொம்ப கூச்சா போகிறாங்க சினிமா சார் நல்லா இருக்குல்ல கூழ் கூழ் செம்ம டேஸ்டாக இருக்கு வடை சொல்கிறாங்க என்ன வடை மெதுவடைய மசாலோடைய ஸ்வீட்டா ஸ்வீட் போண்டா கார போண்டா ஓ ஸ்வீட் போண்டா கார போண்டா நல்லா தூங்கிட்டு இது காரமாக ஸ்வீட்டா என்ன போண்டா காரமா இது காரம் இந்த ஸ்வீட் இது நல்லா இருக்கும் இந்த ஒன்றா சூப்பராக இருக்கும் காரம் காரம்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் வாங்க சாப்பிட்டு பாருங்கள் ஓகே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் இன்னும் தந்துருக்காங்க வேறு என்ன கொடுத்தாங்க கட்டிக்கூழ் அதுதான் முக்கியம் கொஞ்சம் எடுத்தாச்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்றது ஓகேவா ஓகே விக்கி பாய் போலமா உங்கள் அம்மா உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் வீடே கூடு வீடே கூடு மனைவி பாட்டு பண்ணுவான் பா கண்ணு பூசு பிடிச்ச வெயிலுக்கு அவங்க அம்மா விட்டு வர்றதுக்கு மனசு வரல எங்கள் ஒய்ஃபுக்கு ஆ இல்லை சார் ரைட் ஓகே எங்கள் அம்மாவுடைய கூழெலாம் ஊற்றி நல்லபடி கிளம்பியாச்சு அம்மா விட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல உனக்கு ஓகே இதோட நெக்ஸ்ட்டு மந்த் வரும் எனக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீட்டில் போய் சூர்யாவை பார்க்கலாம் ரெடியாக இருப்பான் பா மதியானம் கூட பாலு தான் வாங்கி தந்துருப்பான் நினைக்கிறேன் அவருக்கு சாப்பாடு இல்லை சொல்லிட்டு வாங்கி தான் வாங்கி தந்துடுவான் அப்பாவும் சாப்பிட்ருப்பார் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய்டுவோம் வீட்டில் போய் சூர்யா பார்க்கலாம் ஓகே பாய் பாய் வந்தாச்சு
என் ஒய்ஃப் நேராக சூரிய கிட்ட தான் போகிறாங்கன்னு தெரில, எனக்கு ஒன்றும் தெரில, இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆ இப்படி இருப்பாங்க. சூரி என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன்? யார் வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்தது? பால் வாங்கி கொடுத்தறேன். இப்போ நான் வந்தேன், மணி ஆறுகிட்ட ஆயிடுச்சு. மத்தியானம் வந்து பால் சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்துருக்காருல்ல. பனி நல்லா இருக்க? நல்லா இருக்க நினைக்கிறேன். ஏ சூப்பரா இருக்கு. நல்லக்கு காபி கோச்சுக்க வாங்க. வரோங்க வரோங்க. நான் காபி எடுத்துட்டு போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு மட்டும் கிளம்பி ஸ்டார்ட் ஆகும். ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுப்பேன். அவ்வளோ டயர்டாக இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் ஆகிடுச்சு. கூழ் ஊற்றுறது ஒரு பக்கம், இந்த விஜய் டிவி ஃபேமஸ் அவர் சரத் அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தது. சரி சரி ஓகே ஓகே. மேலே போயிட்டு வந்துட்டேன், மேலே போயிட்டு வந்துட்டேன். பாய் 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 பாய். ஆமாம், மாமியோட கூழ் ஊற்று. பாய் பாய்.